மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் பெய்த கனமழையால் நான்கு வழிச்சாலைக்காக வைக்கப்பட்டிருந்த மணல் குவியல்கள் சாலையில் சரிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்கமல் வழங்க கேட்கலாம். ராஜ்கமல், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் நேற்றிரவு தொடங்கி மழை தற்போது வரை பெய்து வருகிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 77.1 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் அருகே விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரையிலான நான்கு வழிச்சாலை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நான்கு வழிச்சாலை பணிகளுக்காக மழை போல் குவித்து வைத்திருந்த மணல் சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சரிந்து மழையில் கரைந்து வழிந்து சாலையிலோரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் அச்சாலையில் செல்லக்கூடிய போக்கு வாகனங்கள் மிகவும் பாதிப்பு உள்ளாகிறது. அப்பகுதியில் செல்லும் வாகனத்தில் மணலில் சிக்கி செல்ல முடியாமல் தவித்து வருகின்றது. இன்று அதிகாலை வரதராஜன் என்பவர் காரைக்காலிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய காரில் உறவினர்களுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது மணலில் சிக்கிய வாகனம் மணல் குவியலின் மீது மோதி சிக்கிக் கொண்டது. வாகனத்தை மீண்டும் இயக்க முடியாமல் கடும் சிரமப்பட்டு வந்த நிலையில் சம்பவம் அறிந்து விரைந்து வந்த தரங்கம்பாடி தீயணைப்பு துறையினர் காரை உடனடியாக 30 மணி நேரத்துக்கு மேல் போராடி அக்காரை மீட்டனர். தொடர்ந்து அந்த இடத்தில் மணல்கள் சாலையில் வழிந்தோடி உள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறது. உடனடியாக சாலையில் உள்ள மணல்களை சீரமைக்க வேண்டும், மீண்டும் மணல் குவியலிலிருந்து மணல்கள் சரிந்து விழாமல் பாதுகாக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசி. ராஜ்கமல், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.